Hello friends, welcome to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீஸ் ஆனியன் ரிங்ஸ். இந்த ரெசிபி பண்றதுக்கு கொஞ்சம் பொருள் போதும், ஆனா டேஸ்ட் அட்டகாசமா வரும். இந்த ரெசிபியை கட்டாயமா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சீஸ் ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ 2 சைஸ் வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் ஆனியன் ரிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயமாக இருந்தால் தான் ரிங்ஸ் நல்லா வரும். எனக்கு இதில் சின்ன வெங்காயம் தான் கிடைச்சிது, இதை விட பெருசு கிடைக்கல. உங்களுக்கு 2 வெங்காயத்தையும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத கட் பண்ணி காட்டுறேன். முதல்ல வெங்காயத்தில் தொலியை உரித்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டா இருக்கிற மாதிரி வெங்காயமா நீங்க எடுத்துக்கோங்க, அப்பதான் ரிங்ஸ் கரெக்டா வரும். அதே மாதிரி பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ரவுண்டா கட் பண்ணீங்கன்னா ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். எனக்கு சின்ன வெங்காயமா இருக்க போய் இதுல கரெக்ட் ரவுண்ட் ஷேப் வரல. நமக்கு இந்த அளவு தான் ரிங் தேவை, அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நடுவுல இருக்கிறது எல்லாம் வேஸ்ட் கிடையாது, நம்ம அடுத்து சமையலுக்கு இல்ல ஏதோ பஜ்ஜியோ ஏதோ இதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரிங் கட் பண்ணிக்கணும். இதை விட உள்ளியா கட் பண்ணாலும் நல்லா இருக்காது, இதை விட பெருசாவும் கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு எல்லா வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். சீஸ் உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸ் எடுத்துக்கலாம். இந்த சீஸை முதல்ல நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அப்பதான் நம்ம இந்த வெங்காயத்துக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சீஸ் உங்களுக்கு பார் மாதிரி கிடைச்சாலும் அதையும் இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ள வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதை துருவிக்கிட்டீங்கன்னா சரி வராது, அதனால துருவாம இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ரிங் எடுத்து வச்சுக்கணும். ஒரு ரிங் பெரிய ரிங்கா இருக்கணும், இன்னொன்னு அதை விட சின்னதா இருக்கணும். அந்த 2 ரிங் வெங்காயத்துக்கும் இடையில இருக்கிற கேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சீஸ் எடுத்து உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் அந்த வெங்காயத்தோட சேர்ந்து இந்த சீஸ் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி இன்னொன்று பண்றேன் பாருங்க. 2 ரிங் எடுத்துட்டு அதுக்கு இடையில இருக்கிற கேப்ல சீஸை நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லா ரிங்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எல்லா ரிங்ஸ்லயுமே நான் சீஸ் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம்ன்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சு ஊத்திக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் விடுறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், பச்சை பாலா இருந்தா கூட நீங்க விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதையும் சேர்த்து முட்டையோட கலக்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணு போல கலக்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக இந்த ஒரிகோ நான் சேர்க்கிறேன். இது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கட்டாயமா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க மட்டும் இது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல கொஞ்சம் பிரெட் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த முட்டை கலவையில் வெங்காயத்தை டிப் பண்ணிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் முட்டைக்குள்ளே போட்டுட்டு பிரெட் டூலில் முக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோதான் இதோட ப்ராசஸ். இப்போ சீஸ் எல்லாமே அந்த ஆனியனோட ஒட்டிக்கிட்டு நல்லா வெளியே வராது, அந்த அளவுக்கு நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ அதை முட்டை கலந்து வச்சுருக்குறோம், அதில் டிப் பண்ணிவிட்டு மாவில் நல்லா கோட் பண்ணணும். கேப் விடாம நல்லா கோட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது உள்ள வச்சிருக்கிற சீஸ் வெளியே லீக் ஆகி வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணிட்டு மறுபடியும் முட்டைக்குள்ள போட்டுட்டு அப்புறம் பிரெட் டூல் மேலே படுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணணும். பிரெட் டூல் வந்து நிறையா சேர்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு ஆனியன்ல ஒட்டுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்ள சீஸும் வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முட்டை பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டைரக்டா நம்ம மாவுல போட்டு புரட்டினோம் அப்படின்னா மாவு அவ்வளவா ஆனியன்ல ஒட்டாது. அதனாலதான் நம்ம முட்டைக்குள்ள டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவுல நம்ம புரட்டி எடுக்கிறோம். சீஸ் இல்ல, வெறும் வெங்காயத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் அந்த வெங்காய ரிங்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து இதே மாதிரி முட்டைக்குள்ள போட்டுட்டு மாவுல புரட்டி மறுபடி பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணி நம்ம பொடிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சீஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சீஸ் வச்சு பண்றேன். சீஸ் வேண்டாங்கிறவங்க அது இல்லாம நான் இப்ப பண்ணிருக்கிறேன்ல இது மாதிரி கூட பிளெயின் ஆனியன் ரிங்ஸ் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்ப நமக்கு எல்லா ஆனியன் ரிங்ஸும் ரெடி ஆயிட்டு இப்ப இதை நம்ம எண்ணெயில பொரிச்செடுக்க போறோம். அவ்வளவுதான். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடேறினதும் நம்ம ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா போட்ட உடனே நமக்கு கரிஞ்சிடும். அதனால மீடியம் ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு ரிங்கா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். Thank you.
மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமுமே நமக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் கிறிஸ்பியாக ரெடி ஆகணும். இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே ஒன்னொன்னா எடுத்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சீஸ் ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிட்டு. இத கெட்சப்போட நீங்க சர்வ் பண்ணி பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஓன் குக்கிங் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.